வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அடிக்கடி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் பார்க்குற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி டாபிக். ஒரு ஃபார்வர்டட் மெசேஜஸ் அடிக்கடி நிறைய திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அதில் என்ன சொல்லுதுன்னா, இவருடைய 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் அல்லது பிளஸ் டூ சர்டிஃபிகேட் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் மிஸ் ஆகிருக்கு, அது என்கிட்ட இருக்குது, இதை நீங்கள் நிறைய ஷேர் பண்ணிங்கன்னா அவருக்கு போய் சேர்ந்து அவர் வந்து வாங்கிக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சாத்தியமா? இதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கா? ப்ராபபிலிட்டி தியரின்னு ஒன்று இருக்குது, அதன்படி பார்த்தீங்கன்னா சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவர் எப்போ வராரோ அப்போ தான் அவர் அதை பார்ப்பார். இல்லை அவருடைய சொந்தக்காரங்க யாராவது இதை பார்த்து இவர் தான் கண்டுபிடிச்சி சொன்னால் உண்டு. அதனால் அது ரொம்ப சிரமமான காரியம், ஆனால் அதை நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். அது சரியாக தப்பாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மாதம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வீட்டில் கம்ப்ளீட் ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வீட்டில் இருக்க கட்டில் மெத்த பீரோ அது இது குப்பை கூடம் எல்லாத்தையும் கொண்டாந்து போர்ட்டிகோவில் போட்டுட்டாங்க. அந்த ரூம் ஃப்ரீயாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டுட்டாங்க. நான் போயிருக்கும்போது இவர் பார்த்தா அங்கே வழியே உட்காந்துருக்கார். வாசலில் போர்ட்டிகோவில் கேட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்காரு. சுற்றி வர பார்த்தீங்கன்னா ஏதோ கடை விற்கிற மாதிரி இருக்கு. என்ன ஏன் எதையானு பேசும்போது இந்த மாதிரி ஏன் பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தற்செயலாக அந்த வீட்டு ஜாமான்களுக்கு நடுவே தரையில் கீழே கிடந்த ஒரு பொருளை நான் பார்த்தேன். பொருள் அப்படின்னா அது ஒரு சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட் அப்படின்னா அது ஒரு உரிமம். அதாவது ஒருத்தருடைய டிரைவிங் லைசன்ஸ், ஒரிஜினல் லைசன்ஸ் அப்படி தரையில் கிடக்கு. அது பார்க்குறக்கு குப்பை மாதிரி தான் இருக்குது. அவசரமாக அள்ளி போட்டால் போட்டது தான் குப்பையில் போயிடும். நான் பார்த்துட்டு என்ன அது லைசன்ஸ் மாதிரி இருக்கேன்ட்டு நான் குளிஞ்சு எடுத்து பார்த்தா யாரோ ஒரு நண்பருடைய லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல். இது எப்படியா உங்ககிட்ட வந்தது, இவர் யார் எனக்கு தெரியாதுங்க, ரொம்ப நாளாக இங்கே இருக்கு நம்ம வீட்டில், அங்கங்கே கிடக்கும், இப்போ கொண்டாந்து வெளியில் போட்டிருக்காங்க, இங்கே கிடக்குது, உன் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இதை என்கிட்ட கொடு, அந்த லைசன்ஸ் ஹோல்டர் யாரோ அந்த பையன்கிட்ட நான் சேர்த்துறேன் அப்படின்னு சொன்னேன். தாராளமாக சேர்த்துக்கோ, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைன்னு கொடுத்துட்டார். நான் என்ன பண்ணேன், 4ஆம் தேதி வாங்கிட்டு வீட்டுக்கு வர வரவே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போய் ஒரு 2000 ரூபா செலவு, 2 ரூபா 50 பைசா செலவில் ஒரு இன்னல் லெட்டர் வாங்கி அந்த லைசன்ஸில் கண்ட விலாசத்தை எழுதி, இந்த மாதிரி உங்கள் ஒரிஜினல் லைசன்ஸ் சம்மந்தமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு மொட்டையாக எழுதி என்னுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸோட போஸ்ட் பண்ணிட்டேன். அது இங்கே பக்கத்தில் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஊர், கோயம்புத்தூர் ஈரோடு, ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கலாம், 70-80 கிலோமீட்டருக்குலாம் தெரியாது, அது ஒரு கிராமம் கூட. கரெக்டாக பாருங்கள், இன்றைக்கி போகும் நாளைக்கு போகும்னு நான் நாளை எண்ணிகிட்டு இருக்கேன், அது போகவே இல்லை. கடைசியில் வியாழக்கிழமை போட்டது, 4ஆம் தேதி போட்டது, 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி அந்த பையனுக்கு கிடச்சிருக்கு. கிடச்சோன்னு அவர் ஃபோன் பண்ணுறாரு மதியம் 1:30 மணிக்கு. இந்த மாதிரி நான் இன்னார் பேசுகிறேங்க அப்படிங்கிறார். ரொம்ப சந்தோஷம், என்ன விஷயம்னா இந்த மாதிரி நீங்கள் தானே நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னா, ஆமாம், உங்கள் ஒரிஜினல் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு முதல்ல கேட்டேன். அதுதான் சார், இல்லை அது எங்கே போச்சுன்னு தெரியல, காணும் இல்லை, 34வது வருஷம் வரைக்கும் அது வேலிடிட்டி இருக்குது, இன்னும் 10 வருஷம் செல்லும். இல்லை அந்த மாதிரி ஒரு லைசன்ஸிங் கிடச்சிருக்குன்னு அவர்கிட்ட தகவல்லாம் சொல்லி விவரம் சொல்லி நீங்கள் எப்போ வேணால் வந்து வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் தபால் அனுப்ப சொன்னாலும் நான் அனுப்பிடுறேன் அப்படின்னா, இல்லை இல்லை தபால் அனுப்ப வேண்டாம், நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் ஆச்சு. இன்றைக்கி நாளைக்கே அவர் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது இந்த 2000 ரூபா செலவில் கொஞ்சம் மெனக்கெட்ட உடனே அந்த லைசன்ஸ் உரிமையாளரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவர்கிட்ட நான் இன்றைக்கே நாளைக்கோ கொடுத்துருவேன். இதை ஒரு விழிப்புணர்வு பதிர்வாக பொதுவாக எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், சரிங்களா? இது ஒரு முறை அப்படிங்க, அந்த மெத்தடை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இதே போல் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வாங்க. அந்த சர்டிஃபிகேட் பள்ளி சான்றோ கல்லூரி சான்றோ எதாக இருந்தாலும் இப்போ நவீனமாக வரக்கூடிய கம்ப்யூட்டர் அந்த கணினி மூலமாக வழங்கப்படும் அந்த மார்க் ஷீட் ஆகட்டும், டிகிரி சர்டிஃபிகேட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பின்புறம், அதுக்கு பின்புறம் அந்த பள்ளி கல்லூரியினுடைய அட்ரஸ் சீல் இருக்கும், சரிங்களா? அது எல்லாமே அந்த ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக அந்த ஆளை கண்டுபிடிச்சிடலாம், யாருடைய சான்றுன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
அதுக்கப்புறம் பக்கமோ தூரமோ ஒரு பொருளை நம்ம வந்து ஒரு கண்டுபிடிச்ச பொருளை சேர்க்கணும் உரியவர்கிட்டங்கும் போது சில சின்ன செலவுகளெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் ஒரு நேரில் கொண்டு போய் கொடுக்கலான்னு கூட ஒரு பிளான் வச்சுருந்தேன். அந்த நண்பரும் சொன்னார், அந்த லைசன்ஸ் அவங்க வீட்டில் கிடந்தது பார்த்தீங்களா, அவரும் சொன்னார் வாயா போகலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி ஒரு முயற்சி பண்ணுவோம், இந்த அட்ரஸில் அவர் இருக்காரான்னு முதல்ல பார்ப்போம் அப்படின்னு போட்டு எல்லாம் பண்ணி இப்போ அது கொடுபடுற நிலைமையில வந்துருச்சு. சூப்பர் நைனா, இதான் அந்த லைசன்ஸா? பட் ஆலுபாணி நான் வேலை பண்ணிக்கிறது தெரியுமா, பெரிய விஷயம்பா. 4 வருஷமா அந்த தம்பி நான் பாடுபட்டுருப்பாரு, ஒரிஜினல் காணும் ஒரிஜினல் காணும்னு அத்த சுலபமாக தீர்த்து வச்சிய பெரிய ஆளியா நீ, நல்லாரு நல்லாரு நல்லாரு. இப்போ அது கொடுபடுற நிலைமையில வந்துருச்சு. இதே மாதிரி சர்டிஃபிகேட்டை நம்ம சும்மா ஃபார்வர்ட் மெசேஜாக சுற்றி விடாமல் அந்த பின்புறம் பார்த்து அது எந்த பள்ளி எந்த கல்லூரின்னு பார்த்து அவங்கக்கிட்ட போய் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் சொன்னால் 90% அந்த அட்ரஸை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சால் நேரில் போங்க, இல்லைன்னா ஒரு தப்பால் எழுதுங்க, ஏதோ ஒன்று பண்ணி அவங்கக்கிட்ட அதை சேர்க்க பாருங்கள். அதை தவிர நாம் இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் சுத்த விட்டு இருந்தோம்னா அது சுத்திகிட்டே தான் இருக்கும், அது என்றைக்கு போய் சேரும்னு தெரியாது, அதனுடைய வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதுக்காக தான் இந்த பதிவு. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், முத்தனும் கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.